சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரால பொறுத்த வரைக்கும் ஆறில் குரு வரார். ஆறாம் பாவத்து குரு ஆன்ம ஞானத்தை தருவார் அப்படின்னு சொல்கிறது. ஆன்ம காரகன் சூரியன் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. சூரியனை ராசிநாதனாக கொண்டிருக்கும் நீங்கள் ரொம்ப டாமினேட்டிங் நேச்சர், அடிக்கடி கோபம் வரும். இது அத்தனையும் இந்த கோபத்தினையெல்லாம் கட்டுப்படுத்தி ஆன்ம ஞானத்தை பெற வேண்டிய அந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆறாம் பாவத்து குரு மந்திர பிரயோகம் ஆன்ம ஞானம் இது அத்தனையும் ஏற்படுத்தி தருவார். நமக்கு அந்த இயற்கையான குணம் வேகம் 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 சொல்லி ஓடிண்டே இருப்போம். அப்படி இல்லைனாலும் அந்த கோபம் எதுக்கு எடுத்தாலும் அவசரம் இந்த தன்மை அத்தனையும் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். இது அத்தனையும் கட்டுப்படுத்தி உங்களை ஒரு நல்ல பாதைக்குள் கொண்டு வருவதற்கு இந்த குரு பயிற்சிங்கிறது பயன்படும்னே வச்சுக்கலாம். ஆறாம் பாவம் சொன்னால் சத்ரு ரோக ருணஸ்தானம்னு சொல்லுவாள். எதிரினால் பிரச்சனை, கடனால் பிரச்சனை, வியாதியினால் பிரச்சனைன்னு சொல்லி ஆறாம் பாவங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய பாகமாக இருந்தாலும் அந்த இடத்தில் போய் குரு அமரும் பொழுது, குரு நான் தான் சொன்னேன் முதல்லயே சொன்ன மாதிரி குரு வந்து நல்லவர், நல்லவருங்கும்போது அந்த இடத்தினால் என்னென்ன நன்மைகளை செய்ய முடியும் தான் பார்த்துட்டு இருப்பா. கடன் பிரச்சனைன்னு சொன்னால் கடன் கொடுக்கறதும் சரி கடன் வாங்கிறதும் சரி இது ரெண்டுமே ஆறாம் பாவத்தை பற்றிச்சான்னு சொல்லும். சிம்மராசிக்காரால் பெரும்பாலும் வந்து கடன் கொடுத்தவாளும் இருப்பாள், கடன் வாங்குறவாளும் இருப்பாள். அது கடன் கொடுத்தவா அதிகமாக இருப்பாள், கடன் கொடுத்துட்டு திரும்ப வராமல் காத்துட்டு இருப்பா இல்லையா, அவள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் இந்த ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். பார்க்கலாம். நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வெளியில் உள்ள பாக்கி தொகைகள் அப்படிங்கிறது வசூலாகும். குறிப்பாக இந்த மகா நட்சத்திரக்காரர்களுக்கும் சொல்லலாம். சிம்ம ராசியில் பிறந்த மகா நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியில் நீங்கள் ஏதாவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அது வசூலாகும். நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள கடன் பிரச்சனைகள், உங்களுக்கு வங்கி சார்ந்த கடன் பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது இந்த நேரத்திலே தீர்விற்கு வரும் அப்படிங்கிறதையும் வச்சுக்கலாம். அதே நேரத்தில் மகா நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். ஆறாம் பாவத்தில் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது குருவினால் ஒரு சில பிரச்சனைகள்ங்கிறது வரும். அதாவது இனிப்பான பிரச்சனைகள்னு சொல்லலாம், இல்லை கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சுகர் கொலஸ்ட்ரால் கம்ப்ளைண்ட் இருக்கிற மகா நட்சத்திரத்தைச் சேர்ந்த சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய உடல்நிலையில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். இதில் பத்தாம் பாவம் சொல்லக்கூடக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்தின் மீது குருவினுடைய பார்வை நேரடியாக விழுகிறது. குரு ஆறாம் பாவத்தில் இருந்தால் கூட உங்களுடைய உத்தியோகஸ்தானத்தின் மீது குருவினுடைய பார்வை விழுவதனால் நல்ல புதிய முயற்சிகள், தொழில் ரீதியான உங்களுடைய புதிய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும் அப்படின்னு சொல்லலாம். புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ள உள்ளீர்கள், அதாவது வெளிநாடு சார்ந்த பங்குதாரர்களையும் சேர்த்து கொள்ளலாம். வெளிநாடு சார்ந்த நிறுவனங்களோடு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புங்கிறதை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். அதை பயன்படுத்திக்குங்கோ அப்படின்னு சொல்லலாம். பூர நட்சத்திரக்காரா அப்படின்னு சொன்னால் இதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சுக்கிரனை தங்களுடைய நட்சத்திர அதிபதியாக கொண்டவர்கள் அவர்கள். சுக்கிரனை தன்னுடைய நட்சத்திர அதிபதியாக கொண்டு சூரியனை ராசிநாதனாக கொண்டிருக்கும் பூர நட்சத்திரக்காராளுக்கும் தொழில் முறையில் நல்ல புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து சேரும். குறிப்பாக சொல்லப்போனால் வெளிநாட்டில் வாழக்கூடிய இப்போது ஒரு விசாக்காக H1B விசாக்காக காத்துட்டுருக்கலாம், இல்லைன்னா PR-க்காக காத்துட்டுருக்கலாம். இந்த மாதிரி மனுஷாளுக்கு அத்தனை பேருக்கும் இது ஒரு ஸ்திரத்தன்மையை உருவாக்கி தரும். உத்தியோக ரீதியான ஒரு PR ஆகட்டும், இல்லை ஒரு விசா ஆகட்டும், விசானே வச்சுக்கலாம், நம்ம உத்தியோக ரீதியாக கிடைக்க வேண்டிய விசாக்கள் ஒரு நிரந்தரமான ஒரு விஷயம், ஒரு ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறத குரு பகவான் இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுத்துடுவார். போகலாமா வேண்டாமா, ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ரெண்டு கட்டா மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு ஸ்திரமான முடிவை எடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு குரு பகவான் உங்களை கொண்டு வந்து கொடுத்துருவார். அழகாகவே உங்களுடைய தொழில் முறையில் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுவார். உத்தர நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் சூரியனுடைய ஆதிக்கத்தையே பெற்றிருப்பார்கள் முழுக்க முழுக்க. ஏன்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் சூரியன் தான், நட்சத்திரத்திற்கு அதிபதியும் சூரியன் தான். இந்த சூரியனையே தங்களுடைய அதிபதியாக கொண்டிருக்கிறது கொஞ்சம் ஃபயர் மாதிரி, நெருப்பு மாதிரி கட கட கடக்கடன் எரிஞ்சிக்கிட்டே இருப்போம். பார்த்தாலும் இந்த அந்த எரிச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலை சொல்கிறோம் இல்லையா, வேக வேகமாக கொதிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுடைய அணு உலைங்கிறது, அந்த உலை கொதிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த உலையை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திடுவார் குரு பகவான். குரு வரும்பொழுது ஆறாம் இடத்துல குரு வரும்பொழுது உங்களுடைய வேகத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய ஒரு நேரான பாதைக்கு வழிகாட்டி இந்த நேரத்தில் இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கொண்டு போயிடுவார். அழகாக ஆஃபீஸில் பார்த்தோம்னா நிறைய டென்ஷன், ஒர்க் ப்ரெஷர், லோடு அத்தனையுமே இருந்துருக்கும். உத்தர நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் நிறைய உயர் அதிகாரிகளாக இருப்பார்கள். இவர்களுக்கு யாரால் பிரச்சனைன்னு கேட்டால் தனக்கு கீழே வேலை செய்வதால் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். தனக்கு கீழே வேலை செய்வதால் பிரச்சனைன்னு வரும்பொழுது அந்த டென்ஷனை எப்படி அவங்க காமிக்கிறதுன்னு தெரியாமல் அவரோட ஒரு எதிரித்தன்மை, எதிர்ப்புன்னே சொல்லலாம், அதாவது மறைமுக எதிரிகள், ஆப்போசிட் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மறைமுக எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்கும் இந்த குரு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவார். ஸோ உங்களை நல்ல நிதானப்படுத்தி, நிதானமே பிரதானம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சிம்மராசிக்காராக மைண்டில் வச்சுட்டு அழகாக கொண்டு போங்க. ரொம்ப நல்ல வெற்றி வாய்ப்புகளை, ஆறாம் இடம்ங்கிறது சத்ரு அப்படின்னு சொன்னோம், சத்ருன்னா எதிரி, எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். இந்த நேரத்தில் சொல்லப்போனால் குறிப்பாக நீண்ட நாள் நிலுவையில் உள்ள வழக்குகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது
கிரிமினல் கேஸ் கூட நிறைய இருக்கலாம் சிம்மராசிக்காரர்கள் மேல. அந்த கிரிமினல் கேஸ்லாம் கூட நமக்கு சாதகமான ஒரு முடிவிற்கு வந்துவிடும் எளிதில். தீர்வடையக்கூடிய காலம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல காலம். எதில் இப்போ சொன்ன போனால் வழக்கு வியாஜியங்கள் தீர்விற்கு வரும், கடன் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும், உங்களுடைய பாதையும் நேரான பாதைக்கு உங்களை வழிகாட்டுவார் அப்படின்னு சொல்லலாம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 60% நற்பலன்களை குரு பகவான் தந்து கொண்டிருக்கிறார். இதில் மகா நட்சத்திரத்தில் பிறந்தவா சொல்லணும்னா நரசிம்மரை வழிபட்டு வாங்கோ, ஏன்னா ரொம்ப கோபம் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு இருக்கும். நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக, அதுவும் குறிப்பாக யோக நரசிம்மன் சொல்லுவா, யோகத்தில் இருக்கக்கூடிய இந்த நரசிம்மரின் வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய இந்த கோபம்ங்கிறது வந்து கட்டுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லலாம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் சொல்கிறதுனால வெள்ளிக்கிழமை தோறும் கோ பூஜை அப்படிங்கிறத பண்ணுங்கோ. பசுமாடு பூஜை பண்ண முடியல, கோ பூஜைன்னா முறையாக போய் நின்றுட்டு பூஜை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பசுமாடு ரோட்டில் போகிற பசுமாட்டு கூட நம்மளால் முடிஞ்ச ஒரு அகத்திக்கரையை வாங்கி தரலாம், இல்லை ஒரு வாழைப்பழத்தை வாங்கி தரலாம். அப்படியும் முடியலையா வீட்டில் காமதேனு படத்தை வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க பூர நட்சத்திரக்காரா போகும். அதே மாதிரி உத்தர நட்சத்திரக்காரா எதை பற்றியுமே கவலையே பட வேண்டாம், அழகாக கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் சூரியன் இருக்கார். டெய்லி காலைல எழுந்தோடனே சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்கோ. அல்லது சூரிய ஒளியில் அந்த 6-7 சொல்லுவோம், அந்த 6-7 சூரிய உதயத்திலிருந்து ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் இந்த சூரிய ஒளி மேலே படுகின்ற அந்த இடத்திலே அமர்ந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட படிக்கலாம். சூரிய நமஸ்காரம் தான் தெரிஞ்சவா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கோ. அப்படி இல்லைன்னா உட்காந்து நியூஸ் பேப்பர் படிங்கோ, இல்லைன்னா பார்க்கில் வாக்கிங் போங்கோ. உங்கள் மேலே இந்த சூரியனுடைய ஒளி விழும்பொழுது இந்த விட்டமின் டி அப்படிங்கிறதும் கிடைக்கும், உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் சொல்லிக்கிறேன். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பெயர்ச்சி சாதகமான பலன்களை தந்து கொண்டிருக்கிறது.